வணக்கம் அன்பு நண்பர்களே. ஏற்கனவே கள்ளச்சாராய மரணம் தமிழக அரசுக்கு தலைக்கு மேலே தொங்கக்கூடிய மிகப்பெரிய கத்தியாக இருந்துட்டுருக்கு. இப்படியான காலகட்டத்தில் மக்கள் மனசில், ரொம்ப குறிப்பாக கிராமப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மனசில் மீண்டும் ஒரு வெறுப்பை சம்பாதிக்க ஆயத்தமாயிட்டுருக்கு தமிழக அரசு. அப்படி என்னதான் ஒரு வெறுப்பை சம்பாதிக்க போகுது திமுக, அதோட உச்சமாக 100 நாள் வேலை திட்டத்துக்கே ஆப்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்படி என்னவையான தவறுகளை திமுக செய்ய போது வாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுசாகவே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அப்படின்னு பல்வேறு வகைகளில் உள்ளாட்சி அமைப்புகளை நம்ம வரிசைப்படுத்தலாம். அதில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி அமைப்புனா கிராம பஞ்சாயத்து, அதுதான் ஊராட்சி. அதற்கு அடுத்த படிமாநிலை தான் பேரூராட்சி. அதற்கு அடுத்த படிநிலை தான் நகராட்சி. அது எல்லாத்துக்கும் மேலே உள்ள படிநிலை தான் மாநகராட்சி. அந்த கிராம ஊராட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சிகள்லேயோ நகராட்சிகள்லேயோ பேரூராட்சிகள்லேயோ இருக்கிறத விட ஏராளமான நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அதில் ரொம்ப முக்கியமாக மத்திய அரசுக்கிட்ட இருந்து மட்டும் நேரடியாக 42 வகையான நிதிகள் ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத நம்மள பல பேர் பார்த்துருப்போம். கிராமப்பகுதிகளில் வசதியே இல்லாதவங்க, ரொம்ப குறிப்பாக வயதானவர்கள், முதியவர்கள் கூட அந்த வேலைவாய்ப்பை பெற்றிருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள்லேயும் பெரும்பகுதி பேர் அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருப்பாங்க. 100 நாள் வேலை திட்டம்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ஆண்டில் 365 நாட்கள் இருந்தாலும் கூட ஒரு ஏழை எளியவரும் வாழணும், அவருடைய குடும்பமும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி ரூரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட பெயர். இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய 365 நாட்களில் 100 நாள் ஒருவருக்கு சராசரியாக வேலை கிடைக்கும். அது ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கு மட்டும்தான் அது இருக்கும். பேரூராட்சிகளில் இந்த திட்டம் கிடையாது, நகராட்சிகளில் இந்த திட்டம் கிடையாது, மாநகராட்சிகளில் இந்த திட்டம் கிடையாது. ஊராட்சிகளை பொறுத்தவரை ஒரு ஆண்டுக்கு, அதாவது ஒரு மொத்தமாக ஒரு ஆண்டில் 365 நாளில் 100 நாட்களில் இதில் வேலை கொடுப்பாங்க. இது மாற்றுத்திறனாளிகளும் வேலைவாய்ப்பு பெறுவாங்க. இதில் இப்படி பல்வேறு வகையான நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவாங்க. சம்பளம் என்ன, லட்சக்கணக்கில் சம்பளமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நபருக்கு 294 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். அதை நீங்கள் 100 நாட்களுக்குன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கின ஒரு விளிம்புநிலை குடும்பம் ஒரு ஆண்டுக்கு 29,000 ரூபாய் வரையும் இதில் ஒரு நபர் சம்பாதிக்க முடியும். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தகுதி, அவர் கிராம ஊராட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய ஒரு 770 கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக, நகராட்சிகளோடு இணைக்கிறது, மாநகராட்சிகளோடு இணைக்கிறதுங்கிற நடவடிக்கைக்கு தமிழக அரசு ஆயத்தமாயிட்டிருக்கு. இதனால தான் பல ஊர்களில் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் இதுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் 770க்கும் அதிகமான கிராம பஞ்சாயத்துகளை அடியோடு அழித்தொழிக்கக்கூடிய முயற்சியாகவும் இது பார்க்கப்படுது. இதனால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகப்போகுது. அது மட்டுமில்லை, இன்னொரு மிக முக்கியமான இதுக்குள்ள நிறைய அம்சங்கள் இருக்குது. ஒரு உதாரணமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை இதுக்குள்ளே நம்ம எடுத்திருக்கோம். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பாதிப்பு இருந்தாலும் கூட நான் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னால நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு ஊடகவியலாளனாக நான் சில தரவுகள் எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோவை பேசுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 95 கிராம ஊராட்சிகள் இருக்குது. இந்த 95 கிராம ஊராட்சிகளில் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடியது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் அதிகமான கிராம ஊராட்சிகள் பறிபோகப்போகுது. அதில் ரொம்ப குறிப்பாக 45 ஊராட்சிகள், அதாவது 45 கிராம பஞ்சாயத்துகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகளோட, நகராட்சிகளோட, மாநகராட்சிகளோட இணைய போகுது. அப்படி இணையிறதுனால நான் குறிப்பிட்டதை போல 100 நாள் வேலை திட்டம் போயிருங்கிறது ஒன்று, தண்ணீர் வரி கூட போகுது, வீட்டு வரி கூட போகுது. ஒரு பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு வீடு கட்டுறதுக்கு, வீட்டு மனையை வீடாக மாற்றுறதுக்கு பஞ்சாயத்தில் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் போய் ஒரு பிளான் அப்ரூவல், வரைபட அனுமதி வாங்கணும். அந்த கட்டணமே தாறுமாறாக உயரப்போகுது. அது மட்டும் இல்லை, ஊரில் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறவன், டீ கடை வச்சுருக்கவன் கூட இனிமேல் தொழில் வரி வரப்போகுது. அப்போ இந்த 45 ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கண்களில் விழி விதுங்க போகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்பவே முக்கியமானதாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுது. குமரி மாவட்டத்தை ஒரு சொர் பதமாக எடுத்தோம். அந்த ஒரு சொர் பதத்தில் 45 ஊராட்சி மட்டும்தான் பிரச்சனையானா, ஒரு 11 ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தினாங்க. சரி, ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றிட்டாங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்க, அந்த ஊர் டெவலப் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போயிருங்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான சலுகைகளை இழந்தாலும் மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் நகராட்சியாக இருந்துச்சு, மாநகராட்சியாக உயர்ந்துச்சு. அன்றைய நாளில் பட்டாசு வெடித்து அதை ரொம்ப உற்சாகமாக கொண்டானது யார் தெரியுமா? நகராட்சியினுடைய அதிகாரிகள். ஏன்னா ஒரு நகராட்சி மாநகராட்சியாக மாறுறப்ப அங்கே பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் உயரும், மக்களுடைய வாழ்க்கை தரம் என்ன உயரும்,
நாகர்கோவில் நகராட்சியாக இருந்தபொழுது எப்படி இருந்ததோ மாநகராட்சியாக மாற்றப்பட்ட பின்பு மக்களுடைய வாழ்வாதாரம் மாறிடுச்சா, மக்களுக்கு புதிய புதிய வசதி வாய்ப்புகள் வந்துச்சானா, வரிகள் எல்லாமே உயர்ந்திருக்கு. இதை நான் வந்து இன்றைக்கு நேற்றில் நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்படும் சொல்லிட்டு எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டு விழாவில் அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் அறிவித்தனாலிருந்தே நான் பேசிகிட்டு இருக்கேன். அன்றைக்கே நம்முடைய நிகழ்வில் ஒரு காணொலி நம்ம வெளியிட்டிருக்கோம். நாகர்கோவில் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக உயர்றதால எளிய மக்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு தான் அப்புறந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதே போன்று ஒரு சிக்கலை கிராம ஊராட்சிகளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. குமரி மாவட்டத்தில் மட்டும் சற்றேறக்குரிய 56 ஊராட்சிகள் இதனால் பாதிக்கப்படப்படுது. இன்னொன்று, கடந்த 1999 ஆண்டுக்கான ஒரு ஒப்புமைக்குள்ளே நம்ம போக வேண்டியிருக்கு. எல்லா விஷயங்களையும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை செய்திருந்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறதுக்கு தவறதில்லை. நான் கலைஞரின் மகன் அல்லவா அப்படின்னு சொல்வார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போன்று அந்த கலைஞர் 1999 ஆண்டில் ஒரு புரட்சி செய்தார். எதெல்லாம் பேரூராட்சியாக இருக்கோ அந்த பேரூராட்சிகளில் எதெல்லாம் நலிவடைந்த மக்கள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்கள் இருக்காங்களோ, அந்த பேரூராட்சிகளை பூரா அவர் ஊராட்சிகளாக மாற்றினார். ஏன் அப்படி மாற்றினார் கலைஞர்னா, அன்றைய காலத்தில் மத்திய அரசோட சண்டை போட்டு தான் அதை மாற்றினார். ஏன்னா மத்திய அரசு தான் நிதி கொடுக்க போகுது ஊராட்சிகளுக்கு அதிகமாக. அப்போ ஏன் அவர் சண்டை போட்டு மாற்றினார்னா, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணும், பொருளாதாரம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக உயர்த்தினார். இன்னொன்று, கடந்த 2007 ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையினுடைய அடிப்படையில் ஒரு ஊராட்சி பேரூராட்சியாக மாறுறதோ அல்லது நகர்ப்புற அமைப்புகளோடு சேர்றதுக்கோ மக்களிடம் கருத்து கேட்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களிடம் கருத்து கேட்கணும், எம்பிக்கள் கிட்ட கருத்து கேட்கணும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், பல்வேறு வகையான நிபந்தனைகள் இருந்தாலும் கூட இந்த எந்த நிபந்தனைகளையும் அரசு இயந்திரம் பின்பற்றலை அப்படிங்கிறதா தொடர்ந்து கிராம ஊராட்சிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது. அதையும் நாம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று கூட இருக்குது. கடந்த 2004 ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அந்த அரசாணையினுடைய அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு தகவல் இனிதான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு ஊராட்சி, ஒரு பேரூராட்சி நலிவுற்ற நிலையில் இருந்தால் அதை ஊராட்சியாக பதிவிறக்கம் செய்ய முடியும். இப்போ அரசுக்கு ஒரு ஊராட்சியில் இருக்காங்கன்னா அந்த ஊராட்சியில் ஒரு ஊராட்சி செயலாளர் இருப்பார், அந்த 1-2 பேருக்கு தான் அரசு சம்பளம் போகும். ஆனால் ஒரு பேரூராட்சியாக மாறுறப்ப 10-15 பணியாளர்கள் வந்துடுவாங்க. அரசு இயந்திரத்துக்கு மட்டும்தான் பயன்படுமே ஒழிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் ரத்தாயிரும், கரண்ட்டு பில்லு, தண்ணீர் வரி, கரண்ட் பில்லு எல்லாம் மன்னிக்கணும், தண்ணீர் வரி விலை கூடிவிடும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனை பிரிவு அவர்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய அந்த அப்ரூவலுக்கான கட்டணம் கூடிரும். எல்லாமே தாறுமாறாக உயர்ந்துவிடும். வளர்ச்சி என்பது எளிய மக்களிடமிருந்து இருக்க வேண்டுமே ஒழிய அரசினுடைய வளர்ச்சி என்பது புதிய புதிய சாலைகளாலும் ரோடுகளாலும் அந்த ஊர் வளமாயிரும் அப்படிங்கக்கூடிய வண்ணமயமான கற்பனையிலும் இல்லை. மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துவதெல்லாம் மக்களிடம் கருத்து கேட்காமல் எடுக்கப்படக்கூடிய எந்த நடவடிக்கையும் ஒரு செல்லாத நடவடிக்கை தான். மத்திய அரசின் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்ச மக்களுடைய கருத்துக்களையாவது இந்த விஷயத்தில் கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஊடகவியலாளராக நாமும் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 776 கிராம ஊராட்சிகளை தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா கே.என். நேரு அண்மையில் சட்டசபையிலேயே தெரிவித்திருந்தார். ஆனால் அதில் கருத்து கேட்கப்படும் அப்படின்னு இருக்க, கருத்து எப்போ கேட்கணும்? ஒருத்தன் வந்து எனக்கு வேணுங்கிறான், இன்னொருத்த வேண்டாங்கிறான்னா கருத்து தேவை. யாருமே வேணும்னே கேட்கல. அப்படியான சூழலில் இந்த திட்டம் ஏன் திணிக்கப்படுகிறது என்கிற பின்னணியும் அரசியல் அழுத்தங்களும் ஆயப்பட வேண்டியது, ஆராயப்பட வேண்டியது, விரிவாக பேசப்பட வேண்டியது. மீண்டும் நாம் தொடர்ந்து இந்த மண்ணிலிருந்து மக்கள் களத்திலிருந்து மக்களுக்கான குரலாய் தொடர்ந்து ஒலிக்கும் நிமிர்ந்து நில். நன்றி, வணக்கம்.